பேல் யாத்திரையில பெண்கள் எல்லாம் வந்து செண்டமேளத்துக்கு குத்தாட்டம் போடக்கூடிய ஒரு காட்சியை வெளியிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு முருக பக்தர்கள் கேள்வி எழுப்பியதாக நேற்று முழுக்க சமூக ஊடகங்களில் பரவலாக அந்த வீடியோ பரவச்சு. முருகர் பற்றி கேள்வி கேட்கும்படி முருகருடைய திருவிழானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தடுக்கிறத நாங்க விரும்பவே இல்லை. எங்க தலைவர்கள் எல்லாருமே சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறோம். நாங்க மதிக்கிறோம், மதிக்கலாம, மதிக்கலாம். மதிக்கிறதாக இருந்தா பாஜகவை கழற்றி விட எண்ணுகிறது அதிமுகங்கிற ஒரு எது ஒன்னு சொல்றது. உண்மை என்னன்னு தான் உங்கள்ட்ட கேட்கறேன். உண்மை என்னன்னா நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். வடஇந்தியாவில் நிரூபிச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு கட்டமைப்போ அல்லது ஒரு வெற்றியோ மிகப்பெரிய அமித்ஷா அவர்கள் ஈட்டல அப்படின்னும் போது எதற்காக கஷ்டப்படணும்? இன உணர்வு, மத உணர்வு நிச்சயமாக தேவை. இது இல்லாமல் இந்தியாவை கட்டமைப்புக்கே முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் என்ற எல்லாமே போய் சமத்துவமாக இருக்குது இன்னைக்கு எங்கள் கட்சி. அப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? இருந்துச்சு, ஜாதி அடிப்படையில் தான் இருந்துச்சு. இல்லை எல்லாமே போயின்னு சொல்கிறீங்களா? அது இருந்துச்சா? போலீஸ் சேர்றாங்க, ரவுடிகள் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. யாரை வேணா சேர்த்துக்கிறாங்க பாஜகலப்பா, போன உடனே பதவி கொடுத்துறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல உண்மைதானே, இப்ப நம்மளால ஸ்டேட்டஸ் எடுத்து காமிக்க முடியுமே. பாரதி ராஜாவும் தான் இருந்தாரு, எல்லாரும் தான் இருந்தாங்க, சீமன் தான். ஆனா அன்னைக்கு அங்க 1.5 லட்சம் கூட 2 லட்சம் மக்கள் கொன்னாங்களே, என்ன சார் நடந்தது? தெலுங்காரங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் கருத்து மாறுபாடு இருந்துட்டே இருக்கு சார். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஃபிஃப்சி சிவா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. பாஜக தமிழ்நாட்டில் தொடர்ந்து அடுத்தடுத்த களங்களில் தினசரி நாளிதழ்களில் ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டே வருது. இதுக்கு முன்பை விட கொஞ்சம் பாஜக கொஞ்சம் வளர்ந்துட்டு வருதோ அப்படிங்கிற எண்ணம் பல பேர் மத்தியில் உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா பாஜக சமூகத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேல் யாத்திரை அப்படிங்கிறத ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கண்டென்ட்டாக மாறிக்கிட்டே வருது. முருகனை கொச்சைப்படுத்தியதுக்காக நீங்கள் வேல் யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே முருகனை கொச்சைப்படுத்தலாமா? எந்த வகையில்? முருகனுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு வேல் யாத்திரை நடத்துகிறீங்க. அந்த வேல் யாத்திரையில் பெண்கள் எல்லாம் வந்து செண்டமேளத்துக்கு குத்தாட்டம் போடக்கூடிய ஒரு காட்சியை வெளியிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு முருக பக்தர்கள் கேள்வி எழுப்பியதாக நேற்று முழுக்க சமூக ஊடகங்களில் பரவலாக அந்த வீடியோ பரவச்சு. அது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? முருகர் பற்றி கேள்வி கேட்கும்படி முருகருடைய திருவிழானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல புரிஞ்சுக்கணும், முருகரே வந்து சஷ்டிக்குன்னா மற்ற தோட்டத்துக்குன்னா அவர் வந்து ஆட்டத்தை தான் விரும்புவார். அவர் விழாவாக வெளியில் வரும்போது ஆடிட்டு தான் வருவார், விழா முடிஞ்சு உள்ளே போகும்போதும் ஆடிட்டு தான் போவார். அவருக்கு வந்து அதுக்கு தான் நாங்கள் வந்து காவடி எடுக்கும்போது காவடி ஆட்டத்தோடு தான் வருவாங்க. ஆட்டம் என்பது முருகருக்கு பிடித்தமான ஒரு விஷயம். காவடி ஆட்டத்துக்கும் நேத்தான எல்லா ஆட்டத்துக்கும் ஆட்டம் தான். சந்தோஷத்தில் யார் ஆடுறான்றதுக்கு நீ இப்படி ஆடக்கூடாது, நாங்கள் வந்து டிக்டேட் பண்ணுறதுக்கு எந்த தலைவருக்கும் நேரமும் இருக்காது. அது வந்து அதற்கான ஒரு விஷயம் இருக்காது. எல்லாரும் ஆடுவது குத்தாட்டம்லாம் யாரும் போகிறதில்லை. எல்லாருமே எல்லாம் ட்ரெஸ் அறகுறையாக போட்டு ஆட்டினாங்க, பார்த்தீங்களா? பார்க்கலல்ல நீங்கள். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. இது எல்லாரும் வரும்போது ஆட்டம் பாட்டம் வேலாட்டம் மயிலாட்டம் எந்த ஆட்டம் வேணாலும் ஆடிட்டு இருப்பாங்க. முருகருக்கே ஆட்டம் தாங்க. இல்லைண்ணா, வேலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடினா யாரும் பேசிருக்கவே மாட்டாங்க. அதோட பர்டிகுலராக டான்சர்ஸை வச்சு ஒரு ஆடின ஒரு ஆட்டம் எல்லாமே ஆட்டம். எல்லா டான்சர்ஸும் எல்லாம் கற்றுக்கிட்டு வர டான்சர்ஸ் தான். டான்சர்ஸ்னு தனிப்பட்ட மாதிரி ஒரு கிடையாது, எல்லாருமே ஆட்டம் தான். மயிலாட்டம் தெரிஞ்சவங்களும் ஒயிலாட்டம் தெரிஞ்சவங்க நாளைக்கு பரதநாட்டியம் ஆடுறது தெரிஞ்சவங்க எல்லாருமே டான்சர்ஸ் கற்றுட்டு வராங்க. அதுக்கும் இதுக்கும் முருகரோட விழாவை முருகரோட எந்த விஷயமா இருந்தாலும் கோஷம்னா சரண கோஷம்னா ஐயப்பனுக்கு, ஆட்டம்னா முருகனுக்கு. முருகன் எப்பயுமே இன்னைக்கு அவரோட விழா முடிஞ்சு போகும்போது நீங்கள் ஆட்டத்தோடு தான் போவார், அவர் ஆட்டத்தோடு தான் வருவார். அதனால இந்த அதுக்கு எதையும் சொந்த எதையாவது குறை சொல்லணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் அதை கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா முருக பக்தர்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் எது சரி எது சரியில்லைன்ட்டு. முருக பக்தர்களை கூட ஒரு சில அதெல்லாம் பதிவுகள் போட்டு யார் போடுவாங்க? எங்களுக்கு வேண்டாத எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நாங்களும் முருக பக்தர்னு போடுவாங்க. ஏன் சாதாரண வேஷம் போட்டு போடுறவங்க செய்ய மாட்டாங்களா இந்த வேலையை? உண்மையாக முருக பக்தர்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விஷயத்த சந்தோஷமாக நடத்தாங்கன்னா அதை நடத்துவாங்க. அதில் என்ன இருக்குது குறைபாடாக போகுது? இல்லைண்ணா, அது வந்து ஒரு பக்தி மார்க்கமாக
எனக்கு சந்தேகமான விஷயம், முருக பக்தர்கள் அதை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. காரணம், முருகருக்கே வந்து காவடி ஆட்டத்துலேருந்து மயிலாட்டத்துலேருந்து ஒயிலாட்டத்துலேருந்து எல்லாமே முருகனோட ஆட்டம் தான். அதெல்லாம் வந்து அது இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் எங்கள் இப்போது நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் 1000 எடுத்துக்கங்க, எல்லா கட்சிகளோட எனக்கு தொடர்பு உண்டு, நான் இருந்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஃபார்மில் ஒரு டிசிப்ளினோடு இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி மட்டும்தான். அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் என்கரேஜ் பண்ணுற மாட்டாங்க, யாராச்சும் தப்பாக செஞ்சாங்கன்னா. ஏன்னா மற்ற கட்சியில் எல்லாம் என்னென்ன இருக்குன்றது எங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் அதை வந்து இதுக்கு ஒப்பிட்டு பேசாதீங்க, அது பெரிய எடுபடாது நீங்கள் பேசினாலும். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிங்க. இப்போது வரைக்கும் ஒரு தோழமை கட்சியாக தான் பழகி கொண்டிருக்கீங்க. அதிமுக என்னதான் தோழமை கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கின்ற ஒரு அரசாக இருக்கிறாங்க. ஒரு ஆளுகின்ற தமிழ்நாட்டு அரசு இந்த வேல் யாத்திரைக்கு தடை கொடுத்துருக்குறாங்க. தடையை மீறி செயல்படுது அப்படிங்கிறது சட்ட விதி மீறல் இல்லையா? அரசாங்கம் அவங்க சட்டம் விதியை பார்ப்பாங்க, அவங்களோட சொல்கிறத சொல்லுவாங்க, அதிலெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. நாங்களும் சட்டத்துக்குள்பட்டு நடக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதை மீறி நடக்கிற சில சில சலசலப்புகள் தான் இப்போ நம்ம வெளியில் தெரிஞ்சிட்ருக்கு, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது சரியாக போயிடும். கூட்டணியில் இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். கூட்டணி கூட விட்டுருவோம்னா, அது வந்து தேர்தல் கால ஒரு கூட்டணியாக இருக்குது. ஒரு அரசு, ஒரு மாநில அரசு ஒரு சட்டத்தை போடுறாங்க, தடைப்பா இதை பண்ணக்கூடாதுன்னு போடுறாங்க. நீங்கள் அந்த தடையை உடச்சிட்டு தினசரி நீங்கள் வந்து வேலையாத்திரையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் எழுபுறவர்களுக்கு மிக முக்கியமான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செய்திகளும் நான் பார்க்க முடியாது அப்படின்னா சட்டத்தை மீறி தான் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி சட்டத்தை மதிக்கிறதா ஆகும்? இல்லையே, சட்டத்தை மீறலையே, நாங்கள் தான் சட்டம் போட்டுருக்காங்க. தடை வேலையாத்திரை நடத்தக்கூடாது, தமிழ்நாட்டை தடைன்னு போட்டிருக்காங்க. தினசரி நீங்கள் நடத்துறீங்க ஆயிரக்கணக்கானவர் வச்சு. சரி, வந்து வேல் யாத்திரை திட்டமிட்டபடி நடக்கும்னு எங்களோட மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அதன்படி நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கொண்டுடல, எல்லாம் சப்போர்ட்டட் தான் இருந்துச்சு. நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்லும்போது எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் சில பேர் செய்யறதா இருக்கலாம், சில கட்சிகள் இது செஞ்சோன்னு முன்மாதிரியாக செய்யணும்னு முன்னெடுத்து வரலாம். அப்படி வரும்போது அவங்க அரசாங்கத்துக்குள்ள இடைப்பாடுகளை அவங்க தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தடுக்கிறத நாங்கள் விரும்பவே இல்லை. எங்கள் தலைவர்கள் எல்லாருமே சட்டத்தை மதிக்க மாட்டோம். நாங்கள் மதிக்கிறோம், மதிக்கலாமா மதிக்கலாம்? இல்லை சார், சட்டத்தை மதிக்க இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்த எத்தனை போராட்டங்கள், சட்டத்தை மதிக்காத போராட்டங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சட்டத்தை மடிக்காம நாங்கன்னா எல்லாத்தையும் பிச்சுட்டு ஓடிடாமா? கைது பண்ணால் கைது பண்ணுற இடத்துல போய் உட்காடுறோம், நாங்களும் எஃப்ஐஆர் வாங்குறோம், எல்லாரும் வராங்க, எல்லா சட்டத்தோட தான் நடிக்கிறாங்க. எங்கே எல்லா போலீஸ்காரோட சண்டை சச்சரவு நடந்திருக்கு? நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு எத்தனை போலீஸ்களோட பிரச்சனை நடந்திருக்கு? அதுதானே நான் கேட்குறேன். எதிர்ப்பு நடக்கூட ஒரு காவல்துறை மீது தாக்குதல் நடத்த, அதெல்லாம் அது காவல்துறையே தாக்குதலே கிடையாது. அது வந்து உண்மையாகவே அது கண்டுபிடிக்கப்பட்டு சரியாக இருக்குது. அவர் வந்து ஒருத்தர் குனிஞ்சி அறைய தூக்குறாரு, இவர் தடுக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வராமலே இருந்தது பிரச்சனையே இல்லையா? ஊடகங்கள் அதை பெருசுபடுத்துறீங்க, அது இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி அந்த நபரோட விஷயமும் இஷ்யூ கிடையாது. இதுக்கு மேலே இஷ்யூலாம் போலீஸ்காரங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் பல ஊர்வலங்களில் பல இதில் கட்டத்தில் நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இதுவரை அரசாங்கத்தோட எந்த விதிமீறலும் மீறலை. அரசாங்கத்தோட எல்லாம் முகக்கவசம் அணிஞ்சு தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்களே போனால் இடைவெளி சில நேரங்கள் ஆர்வ கோளாறுல எல்லாரும் உள்ளே கூடுவாங்க, கூடும்போது அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதுதான் நடந்திருக்கலாமே தவிர்த்து மற்ற வேற யாரும் வந்து கொரோனாவிற்கே இரண்டாம் அலை பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவியலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேண்டமிக் டைம்ல ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சா கூட அறிவுரை என்ன? எங்களுக்கு பாஜக மட்டுமா? எல்லாரும் அறிவுரை சொல்றீங்க, எங்களுக்கு மட்டுமா? இல்லண்ணா, எல்லாருக்கும் எல்லாருமே பொதுவானது என்ன கேக்குறேன்னா, தப்பு பண்றாங்க, நாங்க மட்டும் ஏன் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு கேக்குறோம். ஒண்ணு சொல்லுவோம், இல்ல அதுதான் சொல்ல வரேன். எல்லாருமே நடந்துட்டு இருக்கும்போது நாங்க நடக்கிறோம், வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, எல்லாரும் சாப்பிட்றோம், நாங்கள் போய் சாப்பிட்றோம். இல்லை இல்லை, பாஜக தொண்டர் மட்டும் இந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்து. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்க அவர் தானே இப்போ சாப்பிட்டு போனாருன்னு சொல்லுவோம். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எடுத்த லிஸ்ட் எடுங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்த லிஸ்ட்லாம் எடுத்து வந்து வைங்க. எல்லாரும் டெய்லி நடந்துட்டுருக்கு. இன்று அரசாங்க விழாக்கள் எத்தனை நடந்துட்டுருக்கு. எல்லா விழாக்கள்லையும் எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாருமே முகக்கவசம் அணிஞ்சிட்டு வரணும் தான் சொல்கிறாங்க. ஆனால் தொண்டர்களாக வரவங்க கடைப்பிடிக்க முடியல. அதுதான் இதுலேயும் நடக்குது. ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இது நடக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு தெரியல. கூட்டணி கட்சியில் இருக்கிறது தலைவர்கள் இது சம்பந்தமா மாநில அரசாங்கத்தோடையும் தலைவர்களும் இதை பேசிட்டு அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அது நடந்து தான் இருக்கு. அதாவது அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனம் இருக்கு? உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை சேர்ந்தவர்களை இது வேல் யாத்திரையில் இது வந்து ஒரு சொல்லிட்டேன். அது வந்து அங்க நடந்துட்டு இருக்கு, நாங்களும் போயிட்டு இருக்கோம்.
அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கோம். இதை நீங்களும் பார்த்துட்ருக்கேன், அது அப்படியே நடந்துட்டுருக்கோம், வர கல்வி போகும். ஆனால் மிக முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு கருத்து சொல்லிருக்காரு, இது ரிமாண்ட் பண்ணணுங்க, நீங்கள் வந்து தடையை அறிவிக்கிறீங்க, அப்புறம் ஒரு பக்கம் அனுமதி கொடுக்குறீங்க, அதிமுகவை இரட்டை நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை எப்படி நான் பார்க்குறீங்க? அவர் ஆசையை நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, ரிமாண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பொதுவாக அவர் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் எங்கேயும் பண்ணுவாங்க. அவங்க போராட்டம் நடத்தும்போது என்ன செய்வாங்களோ அது மாதிரி தான் வண்டியில் ஏற்றிட்டு டாட்டா கட்டிகிட்டே போவாங்க, ஒரு கல்யாண படத்தில் விட்டுருவாங்க. இது தானே வம்சாவளியாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு மட்டும் ரிமாண்ட் பண்ணுங்கள் ரிமாண்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் என்ன கத்தி எடுத்து குத்திட்டோமா? என்ன விளையாட்டாக இருக்குது? எல்லோரும் நடத்துகிற போராட்டம் தான். நான் போராட்டத்துக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க, அந்த விதிமுறை இப்படி நடக்குது. அது என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. யாரும் போலீஸாரால் மீறது கிடையாது. எங்களை நாங்கள் இவ்வளோ கூட்டணிக்கான எங்களை விட்டுட்டாங்களா? அதே வண்டியில் தானே முருகஞ்சி ஏற்றி கொண்டு போகிறாங்க. இல்லை நீங்கள் மட்டும் காரில் வாங்க ஸ்பெஷலானு விட்டுட்டு போகிறாங்களா? நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கோம், மாநிலத்தில் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவரை காரில் வாங்க, நீங்கள் ஸ்பெஷலாக கொண்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் இல்லையே? அதே கல்யாண மண்டபம், காற்று இல்லாத கல்யாண மண்டபம், ஏசி இல்லாத கல்யாண மண்டபம், தண்ணி இல்லாத கல்யாண மண்டபம் இருந்தாலும் அதே இடத்துல தான் எல்லாருக்கும் அந்த அந்த மண்டபம் தான் கொடுக்கணும். அது அதே தான் நாங்கள் ஒத்துக்கணும். அப்போ அது மட்டும் திருமாவளவன் கேட்குறாரு, இது மட்டும் கேட்கலன்னு என்னங்க அர்த்தம்? நாங்கள் எதாவது எக்ஸ்கியூஸ் கேட்கலையே. எங்கள் தலைவர் இதே மண்டபத்தில் முதல்ல ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சாங்களே, அதில் எதுவுமே கிடையாது. இவன் கரண்ட்டே கிடையாது, கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது. நான் இருந்தேன், கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, இதுவும் கிடையாது. உட்காந்துட்டு இருந்தா சார் கொரோனா பரவக்கூடாதுன்றதுல நீங்கள் வந்து அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நீங்கள் கல்யாண மண்டபத்தில் வச்சு கொரோனா பரவக்கூடாதுன்ற அக்கறை இருக்கணும்ல? கல்யாண மண்டபத்தில் எப்படி இருக்கணும்? அதுக்கு கூட்டமாக வரீங்கன்னா ஒரு அரசாங்கத்தால ஒரு அரசாங்கத்தாலேருந்து அதை செய்ய முடியல, அந்த விஷயத்தை சரி பண்ண முடியல. அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் வர வேணாம்னு சொல்லிட்டு நிம்மதியை போடும். ஆனால் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம்? டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், நோய் வரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு. வந்தவங்க ஊசி போடாம விட்டாரு டாக்டர், திருப்பி நீங்க போய் நோய் வரா மாதிரி இல்லைங்க. அது மாதிரிதான் அப்போ டாக்டரோட வேலை, அதுதான் அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் வர்றது வேலை இருக்கு. நீங்க இதை சொல்லும் போது அங்கேயும் அது நடக்கும். அதனால அங்கே பார்த்தோம், அது மாதிரி எதுவும் நடக்கல. எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் நடக்கல. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி போராட்டம் நடத்தினா கைது பண்றாங்க, விடுதலை பண்றாங்க. அது அவருடைய ஆசை, திருமாவளவனோட ஆசை. அது அவர் நம்ம என்ன அவர் ஆசையை நிறைவேற்றது அரசாங்கத்துக்கிட்ட தான் கோரிக்கை கொடுக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க, கூட்டணி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது தோழமை கட்சி தான் அதிமுக. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு நமது அம்மா, அதில் வந்து அம்மையார் வானது சீனிவாசன் அவருடைய புகைப்படத்தையே போட்டு கருப்பர் கூட்டமும் காவி கூட்டமுமே ஒன்று அப்படிங்கிற ரீதியில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு புகைப்படம் போட்டிருந்தாங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கலை கலாச்சார பிரிவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், பிஜேபிக்கு தான் தப்பு தான் அந்த மாதிரி பேசப்பட்டிருக்கூடாது. கருப்பர் கூட்டமும் ஒருத்தரை தாக்கி ஒருத்தரோட இது பண்ணுறதுக்கும் ஒருத்தர் அடிப்படையில் எந்த விதமான அரசியலும் தமிழகத்தில் எடுபடாது அப்படிங்கிறதா மைய கருவாக இருந்துச்சு. அப்படின்னா டைரெக்டாக உங்களோட டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. பாஜகவை கழற்றி விட எண்ணுங்கிறது அதிமுகங்கிற ஒரு பார்வை. அதுதான் சார் டெய்லி பட்டிமன்றத்து இதில் போயிட்டுருக்கு சார். ட்விட்டரில் டெய்லி எங்களை கட்டி விடுறேன்னு சொல்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தர் இல்லை இல்லை நாங்கள் வந்து அவங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எது ஒன்று சொல்லிட்டு உண்மை என்னன்னு தான் உங்கள்ட்ட கேட்குறேன். உண்மை என்னென்னு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம், பேசப்படுறது தானே சார் என்றைக்குமே வந்து சந்தைக்கு வரும், ப்ராப்ளமாக இருக்க தானே வியாபாரமாகும். நாங்கள் பேசப்படுறோம், ப்ராப்ளமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு பேட்டியில் கேட்கும்போது சொன்னோம், பாஜக நிச்சயமாக வளரும், தடுக்கவே முடியாது. இனி வரும் கட்டத்தில் பாஜக வளரும். குரு பயிற்சிக்கு கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிற வரைக்கும் பாஜக வளரும், சனி பயிற்சிக்கு கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிற வரைக்கும் பாஜக வளரும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை மட்டும் பார்ப்பாங்க, ஆன்மீகத்தை பார்க்க மாட்டாங்கன்னு யாரை விட்டுற முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஆன்மீகம் எல்லார் மனத்திலும் எல்லாரத்துலேயும் வளர்ந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து அது அப்படியே பட்டும் பரவாமல் இருந்துச்சு, காட்டிக்க மாட்டாங்க. இன்றைக்கி காட்டிக்கிறணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்தாங்க. ஏன்னா கருப்பர் கூட்டம் அந்த விஷயத்தை கொச்சைப்படுத்தியதுக்கப்புறம் இனிமேல் இந்துக்கள் வந்து சாதாரணமாக சும்மா இருக்க முடியாது. நான் அன்றைக்கே சொன்னேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அவன் இந்து, வெளில வந்தால் அவன் நிச்சயமாக பிஜேபி. உள்ளே இருக்கிறவங்க உணர்வோடு தான் இருப்பான், சாமியை கும்பிட்டுருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனால் வெளியில் காட்டிகிட்டு இருக்க மாட்டான். இன்றைக்கி வேறு வழி கிடையாது, வெளியில் வரணும், வந்து தான் அவனை வந்தால் தான் உள்ளுக்குள்ளேயும் இந்துவாக இருக்க முடியும். இல்லைனா நாளைக்கு வீட்டுக்குள்ளேயும் அவனால் இந்துவாக இருக்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது உள்ள வெளில வரான். அதை நீங்கள் எந்த கட்டத்திலும் தடுக்க முடியாது. நீங்கள் பிரதோஷத்துக்கெல்லாம் இன்ன ஒரு காலத்தில் கோயிலுக்கெல்லாம் போகிறது ரொம்ப குறைவு. பிரதோஷன்றது சிவனடியார்கள் ஒரு முக்கியமான நாட்கள் மட்டும், ரொம்ப பக்தர்கள் மட்டும் சிவன் கோயிலாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பிரதோஷம் சனி பிரதோஷம்னு ஒன்று போட்டு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சிவன் கோயிலில் போ நம்ம கூட வந்து வாசலில் நின்று கும்பிட்டு வர அளவுக்கு தான் க்ரௌட் இருக்குது, வந்துருச்சு. அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அந்த உணர்வுகளை எப்படி நீங்கள் உடைக்க முடியும்? அந்த உணர்வுகளுக்கு நம்பிக்கை எங்கே கொடுக்க முடியும்? அப்படி உணர்வுகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இல்லை இல்லை இந்துக்கள் வந்து கொச்சைப்படுத்தி அவனை ஸ்டாலின் பேசினார் பார்த்தீங்களா, அதாவது வேறு எங்கேயும் என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு வேற ஒரு மதத்தோட கல்யாணத்துக்கு போயிட்டு எங்கே போயிட்டு இந்த கல்யாணத்தை பற்றி அறிங்கப்படுதுமோ அது வந்து அவனை நோகடிக்காமல் இருக்குமா? அவன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பொங்கி எழாமல் இருப்பானா? அது ஒன்று. கற்பூர் கூட்டம் மாதிரி யாருக்கு எல்லா மதத்துலேயும் எல்லாத்துக்கும் விமர்சனம் இருக்குது, யாரும் அதை விமர்சனம் பண்ணுறதில்ல. இங்கே இருக்கிறவங்க யாராவது விமர்சனம் பண்ணுறாங்களா? பாஜகவில் இருக்கிற எல்லாம் அந்த மதத்தில் அது இந்த மதத்தில் இதுன்னு சொல்லலை. ஆனால் இவங்க மட்டும் தொடர்ச்சியாக செய்வாங்க. ஆனால் இது இவங்களுடைய வியாபார அரசியல், இது பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையில வாழ முடியும்ன்ற ஒரு மனநிலை தான் அவர் சொல்றாரு. 90% இந்துக்கள் என் கஷ்டம் தாங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. அது வர தேர்தலில் பார்த்துருவோம், எனக்கு கூட ஆர்வமாக தான் இருக்கு.
ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்கன்ட்டு. நாங்களே இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு காலத்து வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் அவனுக்கு தெரியாது, வெளியில் வந்தால் தான் தெரியும் அவன் இந்துவா. கிட்டத்தட்ட அது இந்துக்களுக்கு எதிராக கட்சின் திமுக சொன்னாலுமே கூட அவன் சார்பில் சொல்கிறாங்க, 4400 அதிகமான கோயில்களில் கிட்டத்தட்ட 5000 குடமுழுக்குகளை பண்ணு வச்சது கலைஞர் தலைமையிலான திமுக அரசு தான் சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. சார், குடமுழுக்கு பண்ணது, கோயில் கட்டினது, இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 90 நினைக்கிறேன் ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்தில் மேலே கொண்டார். ஹெச்வி ஹண்டே வந்து பனகல் பார்க்கில் ஒரு மீட்டிங்கில் பேசினார், இங்கே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு கலைஞர், அவர் மகன் இதில் கோபுரத்து மேலே நின்றுருக்காப்லன்னு கொடுத்துருந்தார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அன்றைக்கே இந்த முரண்பாடுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அது வேறு இது வேறு. அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவிக்கு விருப்பம், என் மனைவிக்கு கோயிலுக்கு போவா, எனக்கு இப்படித்தான் கொள்கை, நான் இப்படி இருப்பேன்வாங்க. அது மாதிரியே ரொம்ப காலத்துக்கு காதில் பூ சுற்றிட்டே இருப்பாங்க. அந்த காதில் பூ சுற்றுறாங்கன்றதை இந்துக்கள் என்னைக்கு உணர்றாங்களோ அன்றைக்கி மாற்றம் வரும். அந்த மாற்றம் இப்போ வருதுன்னு நாங்கள் நம்புகிறோம், வருதா இல்லையா நம்ம வரும் தேர்தல்லாம். சரி, அந்த கேள்விக்கு நான் திருப்பி வந்துடும். அப்போ அதிமுகவுக்கும் பாஜக இடையில ஒரு இடைவெளி அதிகமாகுது அப்படிங்கிறத இல்லவே இல்லை. வெறும் தலைகள் இருக்காங்க, பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, இன்னைக்கு எங்களோட படை தளபதி வராரு, அப்படி இருக்கும்போது அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அந்த இதுதான்டா போர்க்காலம்னா, அந்த போர்க்காலத்தில் இறங்கி அடிக்க தான் போகிறோம், ஓட தான் போகிறோம், ஜெயிக்க தான் போகிறோன்றது போவோம். அதை விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ உட்காந்துட்டு அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் வருகை வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு கிளியை ஒரு அச்சத்தை உண்டாக்குன்னு மரியாதைக்குரிய எழுமுருகன் சொல்லியிருந்தார், எதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? அச்சத்தை உண்டாக்கும்னு சொன்னால் இப்போ எல்லாருமே கேட்டால் அச்சத்தை உண்டாக்குதா இல்லையா அவங்க பாட்டில் கவனம் போயிடலாம். இப்போ எல்லாரும் வாய்த்தறது எங்களுக்கு அச்சம் இல்லையே, எங்களுக்கு அச்சம் இல்லையே சொன்னதுனால பதில் சொல்கிறேன். அது எதுக்கு சொல்லணும், நான் இப்போ சொல்கிறேன். இல்லை, இப்போ கேள்வி ஆகும் கேள்வி எழுப்புறாங்க, அச்சத்தை உண்டாக்குதான் திமுக அச்சம் இருக்குன்னு அர்த்தம், எங்களுக்கு அந்த அச்சம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அச்சம் இல்லைன்னு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க அரசியலே அப்படி தானே, நாங்கள் ஜெயிச்சிருவோம். அமித்ஷா அவர்கள் ஒரு ராஜதந்திரிங்கிறத மறுப்பதற்கே இல்லை, வட இந்தியாவில் நிரூபிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு கட்டமைப்போ அல்லது ஒரு வெற்றியோ மிகப்பெரிய அளவில் அமித்ஷா அவர்கள் ஈட்டலை அப்படின்னும் போது எதற்காக அச்சப்படணும் சார்? அதுதான் சார், அவர் தென்ன வட இந்தியாவில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், எல்லாத்தையும் நாங்கள் அவருடைய அரசியல் ராஜதந்திரம் ஜெயிச்சிருக்கு, இங்கே ஜெயிக்கலை அப்படின்றது கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிக்கலைல்ல, இப்போ ஜெயிக்கும்ன்றது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கட்டமைக்கிறோம். அதை சொல்லலாம், ஜெயிக்கும்னு சொல்லலாம். அச்சம் வந்துருச்சு, ஒரு பயம் உருவாயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும்னா, இப்போ எங்களுடைய தலைவரோட பார்வையில் எங்களோட தலைவரோட பார்வையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, ஒவ்வொரு அஜெண்டாவில் எல்லா கட்சியிலையும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் வெளியில் எப்போ வரும்ன்றது எல்லாருக்குமே பயத்தோடு தான் காந்துட்டுருக்காங்க, கலத்தை சந்திக்காமல் இல்லைங்களா. எல்லா கட்சிக்குமே ஓடுது, ஒரு ஒரு இஷ்யூஸ் ஓடுது, ஒரு ஒரு இஷ்யூஸ்க்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இது எல்லாமே மத்திய அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் எந்த நிமிஷமும் தூசி தட்டி கையில் எடுக்க முடியும், அது ப்ரொசீஜரில் வந்தாலும் வரலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வரும்போது அது மாதிரி நடந்துருமோன்ற ஒரு அச்சமும் இருக்கலாம், இல்லைனா இவர் வராரே நேரடியாக நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்களோன்ற அச்சமும் இருக்கலாம், ஏதாவது சம்திங் அந்த மாதிரியெல்லாம். இவர் களம் அமைப்பதில் நிச்சயமாக ராஜதந்திரி. அப்போ இங்கே எந்த மாதிரி கிளம்ப, ஏன்னா இது வரைக்கும் நேரடியாக வந்து அமிச்சதில் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி தமிழ்நாட்டில் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நேரடியாகவே களம் இறங்குறாரு. ஏற்கனவே ஒரு முறை அமித்ஷாவில் தமிழகம் வந்திருக்கிறாரு, ரெண்டாவது முறை வராரு. என்னோட கேள்வி என்னன்னா, பீகாரை ஒப்பிட்டு இருக்காங்க, மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு இருக்காங்க, அந்த களம் வேறு, தமிழ்நாட்டு களம் வேறு அப்படிங்கிறது இன்னும் பாஜக உணரலன்னு சொல்றாங்க. ஒரு எல்லை மீறி ஒரு வார்த்தைகளாக இருக்குன்றாங்க. அதுதான் சொல்றேன் சார், பிஜேபி வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிற களம் இங்கே வேறுனு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் சார் உண்மை. இல்ல இல்லை, அதுதான் சொல்ல வர, அது என்ன மாறும்ன்றோம் நாங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், என்ன சார், யூபியில் வந்து அந்த மாதிரி களத்தை பிடிக்கவே முடியாதுன்னு சொன்ன யூபியில் உங்களுக்கு தெரியும், மூத்த ஜாம்பவன்கள் இங்கே கணக்கு பண்ணி பார்த்தா திமுக டிஏடிஎம்கே காங்கிரஸ் எல்லாமே கலந்தா இருந்தா கூட பண்ற மாதிரி தான் அங்க இருந்ததையே உடைச்சாங்க, உடைச்சி ஜெயிச்சு வந்தாங்க, ஃபுல் மெஜாரிட்டி வராங்க. அது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது, இங்க அணுகுமுறைகள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு விஷயத்தை நான் ஊர்ஜிதமா இப்ப நான் சொல்றேன், அது என்ன வகையன்னா, இப்போ எங்கள் தலைவர் எல் முருகன் அவர்கள் ரொம்ப சுலபமா ஈஸியா எல்லாருடைய அப்ரோச்சில் இருக்காரு. ஓகே, அவர் தலைவராக வந்ததுக்கு அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்களே இப்போ களம் பார்க்குறீங்க. அவர் பல விஷயங்கள் கையில் எடுத்து, அவர் இந்த வேல் யாத்திரை மட்டும் அல்லாமல் பல விஷயங்கள், பல வேலைகளை, பல பல தரப்பட்ட, இப்போ என்ன மாதிரி ஆட்களை கூட பார்த்தீங்கன்னா, நாங்களாம் தூரமாக இருந்து கட்சியில் வேலை செஞ்சோம், ஆனால் பக்கத்தில் அணைச்சி இந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுக்கும்போது தான் எனக்கு அக்கறை வரும். அதுபோல் எல்லா தரப்பும் வேலை செய்கிறாங்க, ஜாதி அடிப்படையில்ன்ற எல்லாமே போய் சமத்துவமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் கட்சி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? இருந்துச்சு, ஜாதி அடிப்படையில் தான் இருந்துச்சு அப்போ பாஜக முன்னாடி, இல்லை எல்லாமே போயின்னு சொல்கிறீங்களா? இருந்துச்சாங்க அந்த அந்த குறையை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த குறை எங்கே சொல்லிட்டு இருந்தீங்க, வெளியில் சொல்லிட்டு இருந்தீங்க, இது வந்து இந்த மாதிரி கட்சி, இது மேல் வர்க்க குறிப்பிட்ட சமூக சமூக அதிகம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இவர் வந்ததுக்கப்புறம் அந்த போய் உடஞ்சி போச்சு, அப்போ வெளியில் இருக்க எல்லாரும் உள்ளே வராங்க, ஸோ அப்போ நமக்கும் சமத்துவம் கிடைக்குமான்னு வராங்க, அதை நிரூபித்து காட்டுறாரு. அதான உண்மை,
நாங்கள் சொல்லலை, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், அதுக்கு முன்னாடியும் எதுவும் இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் அது பக்கவாக அந்த கேட்டு உடச்சிட்டாங்க. உடச்ச பிறகு எல்லாருமே ஈஸியாக உள்ளே வராங்க, எல்லா கட்சியிலேருந்து வராங்க, எல்லா மதத்திலேருந்து வராங்க, எல்லா ஜாதியிலேருந்து வராங்க. அப்போ இது வந்து அந்த நாங்களும் அந்த பலாபுரம் எல்லா சமுதாயம் ஈஸியாக வரும்போது அப்ரோச் இருக்குது, அது ஈஸியாக எங்களுக்கு அப்ரோச் ஆகுது. அது அந்த களத்தை ஈஸியாக அமித்ஷா வந்து கையில் எடுக்க முடியும். ரஜினியை ரொம்ப நம்புகிறதா பாஜக? இன்னுமே ரஜினிக்கு ரொம்ப அழுத்தம் நெருக்கடி கொடுக்கறதா பாஜக? அப்படிலாம் நான் நினைக்கல சார். ரஜினி சார் அதே மாதிரி வந்து அழுத்தம்லாம் கொடுத்தாலாம் படிக்கிற ஆள் கிடையாது. அவர் மனசில் என்ன தோணுதோ அவர் அதை பண்ணுவார். அதே மாதிரி எங்களுக்கு வந்து அப்படி அழுத்தம் கொடுத்து தான் இது பண்ணணும் இடத்துல. இப்போ ரஜினியை வெளிப்படையாக எங்கள் கட்சியில் சேருங்கன்னு அழைப்பு விடுத்தீங்க, பாஜக பல பேர் சொல்லியிருந்தீங்க, வெளிப்படையாக எங்கள் கட்சி அப்படி இருக்கு அப்படிங்கிறது கூட. நேற்று அழகிரி கூட தான் அழைப்பு கொடுத்தாரு எங்கள் தலைவர், சாரி அழகிரி கூட தான் அழைப்பு கொடுத்தாரு. எல்லாம் யாராச்சும் வராங்கன்னு கேள்விப்பட்டாலும் அழைப்பு கொடுப்போம், எப்படி கொடுக்காமலாம் இருப்போம் சார். அவர் இணையிறாருன்னு ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அது மாதிரி அந்த கேள்வி திடீர்னு ஒருத்தர் வந்து இணையராமனா நல்ல விஷயம் தான், இணைஞ்சா சந்தோஷம் தான். அவரோட பின்புல எதுவுமே பார்க்க மாட்டீங்க? யார் நிச்சயமாக பார்ப்போம். இணையராகனா வாங்கன்னு சொல்லுவோம், வரதுக்கப்புறம் அவரோட எல்லாத்தோடைய டீட்டெயில் எடுத்து. இல்லை ஏன்னா பாஜகவில் என்ன ஒரு விமர்சனம் இருக்குன்னா, போலீஸ் சேர்றாங்க, ரவுடிகள் சேர்றாங்க, அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே. யாரை வேணா சேர்த்துக்கிறாங்க பாஜகவில்ப்பா, போனோடனே பதவி கொடுத்துட்றாங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை உண்மை தானே, இப்போ நம்மளால் ஸ்டாட்டஸ் எடுத்து காமிக்க முடியுமா யாராவது எல்லா ஸ்டாட்டஸ்? அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி நான் உங்களை மாற்றான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மாற்ற இல்லையா? நாங்கள் எல்லா கட்சியோட நாங்கள் எல்லாரோட ஒன்றா ஆகிட்டோம்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் மாற்றா கட்சி எல்லாரும் நீங்களும் நாங்களும் இருப்போம்ல. எல்லாம் எல்லா கட்சியிலும் என்ன கொள்கை கோட்பாடு இருக்கோ அதில் எங்களுக்கும் கொள்கை கோட்பாடு எல்லாத்துலேயும் இருக்குது. இதுக்கு தப்பு செஞ்சவனா இனிமேல் தப்பு செய்யக்கூடாது எங்கள் தலைவர் சொல்லியிருக்க. தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் எங்கள் கட்சியில் வச்சுக்க மாட்டோம். அவங்க அந்த தப்பு செஞ்சாங்க, நூற்றாண்டில் தப்பு செஞ்சாங்கன்னா இதை லிஸ்ட் எடுத்தா நீங்கள் எல்லா கட்சியிலையும் யாருமே இருக்க முடியாது, எம்எல்ஏவே யாருமே போட்டி போட முடியாது. அப்போ அதை நீங்கள் கண்ணுக்காமல் விட்டுருவீங்க அந்த விஷயத்த. ஆனால் இவங்க மட்டும் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொன்னால் அது எப்படி? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் முடிக்கடைச்சு, மனோன்மணியம் சுந்தரமா பல்கலைக்கழகத்திலிருந்து பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபியினுடைய எதிர்ப்பால் அருந்ததி ராய் அவருடைய நூல் வந்து நீக்கப்பட்டுச்சு. இது வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக அரசு இல்லை ஆர்எஸ்எஸ் அரசா அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ தான் சொன்னீங்க எங்களுக்குள்ளே ஒரு விரிசல் இருக்குது, கேப் இருக்குதுன்ட்டு. இந்த பக்கம் கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு வேலையை செஞ்சுருக்கோன்றீங்க, அப்போ எது உண்மையாக இருக்கும்? அவங்க அதிமுக அரசே வந்து பிஜேபியோட பிடி சொல்றாங்க, கவர்மெண்ட்டோட முடிவா இருக்கும், கவர்மெண்ட்டோட எடுத்த முடிவு அந்த இஷ்யூஸ்ல இருக்கலாம். ஏபிவிபியோட அழுத்தம் இருக்குன்றாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு மாணவர் ஏபிவிபி ஒரு அருந்ததி ராய மட்டும் ஏன் நீங்க கார்னர் பண்றீங்க? ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆட்கள் பிஜேபி காரில் யாராவது ஒருத்தர் டீ குடிச்சிருந்தாங்களோ இவங்களும் அங்கெல்லாம் இருக்காங்கன்ற கதை தான் இதெல்லாம். எல்லாமே நீங்க நான் சொல்றேன் கேளுங்களா, இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், கவர்மெண்ட் சம்பந்தம் போயிட்டு இருக்கு. ஆனா அது பாஜக இப்படி சொன்னா பாஜக இஷ்யூ பண்ணுவீங்க, அதுவே அது வேற மாதிரி நடந்து நல்ல விஷயம் நடந்ததுன்னா இல்லை இல்லை அது பாஜக சம்பந்தம் கிடையாது, அது வேற. நல்லது நடந்தால் எங்களுக்கு வராது, அதை நீங்களே எடுத்துப்பீங்க. நல்லது நடக்கலை, ஏதாவது தப்பாக நடந்தால் இல்லை இல்லை இதுக்கு பின்புலம் வந்து பாஜக தான், அதை உடைக்குது, அதை நெருக்குது, அதை அணைக்குது, இது தெரிவிக்குதுன்றீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அது எந்த விஷயத்துலையும் பற்றியும் பாஜக நல்லதாக இருந்து பின்புலத்திலிருந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் ஊடகங்களை. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, வேல் யாத்திரையை கேட்டீங்க, எல்லாத்தையும் கேட்டிங்க. இதை கேட்குற உங்கள் எங்கள் கிட்டே இருக்கிற இந்த தைரியம், ஸ்டாலின் அவர்களிடம் உட்காந்து அவர் எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்காரு, எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக முடியாது. ஒரு நிருபர் கேட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் எடுத்த திமுகவுடைய வீடியோக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அவர்கள்ட்ட நான் எவ்வளோ கேள்விகள் எதிர்கேள்விகள் கேட்டிருக்கேன்றது நீங்கள் பாருங்க. திருப்பி போகிற இருக்கிற ஒருத்தர் பாவம் ஏதோ ஏதோ ஒருத்தர் மாட்டினான்றதும் கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் கிடச்ச நம்மளும் கேட்காதானே போகிறோம், கேட்க முடியாது இல்லை கேட்க கூடாதுன்னு இல்லை உங்களே சொல்ல வரல. உங்களை மாதிரி ஊடகங்கள் சந்திக்கிற ஊடகங்கள் கேள்வி கேட்கும்போது அவரையும் மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த முக்கியமான இருக்கிற நபர்கள்கிட்ட இது மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்விகளை, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இவ்வளவு இந்து இதை வச்சு நீங்கள் எதிர்க்கிறீங்க, வேல் யாத்திரை எதிர்க்கிறீங்க, அதை கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க, இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் செய்யலாம். நான் ஆக்சுவலாக வந்து தமிழ் தீவிரவாதி, நான் முதல்ல பாஜகவில் இருந்து தமிழ் தீவிரவாதி பாஜகவில் இருந்தாலும் போட்டானுங்க, நம்ம இதுலேயே போட்டாங்க. ஏன்னா நான் பாரதி ராஜாவோட தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போன 6 இயக்குநர்களை நான் ஒருத்தேன். ஓகே, காங்கிரஸை எதிர்த்து போன 6 இயக்குநர்களை 2010ல நான் ஒருத்தேன். ஒன்றா நீங்கள் பழைய வாட்ஸ்அப் இதில் இருந்தால் இல்லை இல்லை பார்த்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், நான் இருப்பேன். அதில் தான் சீமான் இருந்தார், அப்போ கட்சியில் ஆரம்பிங்களே. சீமான் இருந்தார், செல்வமணி, கௌதமம், அப்புறம் ஆர் சுந்தராஜன், நான், பாரதி ராஜா, 6 பேர் இருக்கிறது நான் ஒருத்தேன். அந்த தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு நான் வந்ததுக்கப்புறம் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் கட்சியில் ஆரம்பிக்கல, எந்த உணர்வு ரீதியாக தான் போராட்டத்தில் கலந்து, உணர்வு ரீதியாக தான் கலந்து. இன்னி வரைக்கும் பாரத ராஜாவுக்கே தெரியும் பல போராட்டங்கள் நடக்கும், ஃபிப்சி சார்பாக கொண்டு வந்து இறக்கி நாங்கள் தான் போராட்ட களத்தை சந்தித்தோம். மனித சங்கிலி போராட்டம் அடையில் எல்லாத்துலேயுமே அந்த வரலாறு நம்ம படிச்சிருந்த வரலாறு அதில் நடந்ததில் நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க ஜி, நம்மளாம் தமிழில் பேசுகிறோம், எல்லாம் விட்டுருங்களே. நான் சொல்கிறேன் அன்றைக்கி நடந்தது எல்லாருக்கும் கண் கூட தெரியும். நாங்கள் அன்றைக்கி இருந்தோம் சார், அந்த பிளாட்ஃபார்மில் இருந்தோம்,
எங்களை போராட்டத்தில் இறக்குவாங்க, திருப்பி வாபஸ் வாங்குவாங்க, ஓட்டத்தில் இறக்குவாங்க, பாப்போம். பாரதி ராஜாவும் தான் இருந்தார், எல்லாரும் தான் இருந்தாங்க, சீமன் தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே 1.5 லட்சம் கூட 2 லட்சம் மக்கள் கொண்டாங்களே, என்ன சார் நடந்தது? என்ன நடந்தது நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், என்ன நடந்தது? இதை யார் சார் கேட்க மாட்டேன்றாங்க? அப்புறம் இது வந்து ஓப்பனாக சொல்லுங்க சார், ஒரு மலையாளிக்கு நடந்திருந்தால் மொத்த கேரளா கொந்தளிச்சிருக்கோம், கட்சியத்தை ஓரம் கட்டி வச்சுருப்பான், மதத்தை ஓரம் கட்டி வச்சுருப்பான், மொத்த கேரளாவுக்கு வந்து வச்சுருவோம். நடந்திருக்குமோ நடந்திருக்காது, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். மொத்த கேரளா கொந்தளிச்சிருக்கோம், கட்சியை ஓரம் கட்டிருப்பான், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாத்தையும் கட்டிருப்பான், கர்நாடகத்தில் நடந்தால் கர்நாடகம் பண்ணியிருப்பான், பஞ்சாப் பண்ணல சார், பஞ்சாப் பண்ணல, பஞ்சாப் பழி வாங்கினால பஞ்சாபில் நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஆந்திராவில் நடக்கும். ஒரு கனடியன், ஒரு மலையாளி ஒரு அவமானம் பட்டுச்சுன்னா அவங்க மொத்தம் திரணமா, நம்ம மட்டும் தான் சார் இப்படி இருக்கோம். ஏன்னா ஒன்று கூடல சார், கூடல. அதற்கான பதிலடி இன்னும் கொடுக்கவே இல்லை, அதற்கான பதில் நம்ம கொடுக்கவே இல்லை. பாஜக அதை முன்னெடுக்கணும்னு சொல்லி நிச்சயமா முன்னெடுக்கும் சார். ஆனா இந்துக்கள் தான் சார். ஆமா, இந்துக்கள் முதல்ல இந்த உணர்வோட சேருங்க. முதல்ல தமிழ் என்ன இந்துக்கள், அதை முதல்ல பிரிச்சு வச்சாங்க. தமிழ் வேறு, இந்துக்கள் வேறு, தமிழ் வேறு, இந்துக்கள் வேறு, தமிழ் வேறு, இந்துக்கள் வேறு. ஏன்னா அப்பதான் இவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப முதல்ல தமிழ்ல இந்துக்கள் வரல, எல்லா சிலப்பதிகம் எல்லா விஷயம் தமிழ்ல தான் இருக்கு, ஓகேங்களா? அது நீங்கள் தமிழும் இந்து ஒன்றும் ஆகட்டும் சார், முதல்ல இவனுக்கு இந்த உணர்வு வரட்டும் சார், ஆட்டோமேட்டிக்காக தமிழ் என்ற உணர்வு வந்தே தீரும் சார். தமிழ் உணர்வு யார் சார், மொத்தம் 40,000 பேர் பேசினுக்கிறான் சார், அவன் ஒரு கட்சி வச்சுருக்கிறான், அந்த கட்சியை வச்சு நான் தமிழ், நான் தமிழ், தமிழுக்கு என்ன முன்னெடுத்தாங்கன்னு நான் கேட்குறேன், யாருமே பதில் சொல்கிறதில்ல. இன உணர்வு, மத உணர்வு நிச்சயமாக தேவை, இது இல்லாமல் இந்தியாவை கட்டமைப்புக்கே முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதான் இதில் பார்த்தீங்கன்னா தமிழன்றத உணர்வை அன்னைக்கு அன்னைக்கு தொலைச்சவங்க இன்னைக்கு யார் போய் அந்த கேள்வி கேட்குறாங்க? கண்ணுக்கு எதிர்க்க தெரியும், கண்ணுக்கு நீதிக்கு நியாயமாக தெரியும். அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தா, திமுக நினச்சிருந்தா தடுத்துருக்க முடியும். நாங்களாம் அன்னைக்கு இருக்கோம் சார் பேக்ரவுண்டில், தடுத்துருக்க முடியும். இல்லை மொத்தமாக இன்றைக்கி சொல்கிறாங்களா, மொத்த அமைச்சரும் ராஜினாமா பண்ணி வந்தது தான் நிச்சயமான காங்கிரஸ் அடங்கி வந்திருக்கும். ஆனால் அது நடக்கவே இல்லை சார். சும்மா ஊர்வலம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம், மலையில் மனித சங்கிலி பிடிச்சோம், அங்கே செத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை எல்லாருமே அரசியலாக்குறோம். இன்றைக்கி அரசு அதை சம்மந்தப்பட்ட பேசுகிறவங்க கூட இன்டெரக்டாக போய் இதில் வச்சு கூட்டணி வச்சுருந்தோம் திமுகவில். அது ஒன்று அதே திமுக இப்போ காங்கிரஸ் அன்னைக்கு வந்து காங்கிரஸோட நாங்கள் வெளியே வெளில வரோம், நாங்கள் இன்றைக்கி காங்கிரஸோட வச்சுருக்காங்க. எந்த வகையில் இது நம்ம வந்து பேசுவோம்? நான் இன்றைக்கி கேட்ட இந்த கேள்வி தாங்க, இது வந்து ஒரு நான் சொல்லலை, அவங்களோட ஒற்றுமை. இன்றைக்கி வந்து எதை கேட்டால் கிண்டல் அடிப்பான், ஆ மலையாளியா அப்படின்னு கிண்டல் அடிப்பான். நீ முதல்ல உணர்ச்சியோடு இருக்கியான்னு கேளு, அவங்களாம் உணர்ச்சியோடு தான் இருக்காங்க. தெலுங்காரங்க இருக்காங்க, கர்நாடகா தேசியவாதி மாதிரி பேசுறீங்களா? ஆமா சார், தமிழ் உணர்வு எனக்கு உண்டு இல்லை, இதுல என்ன இருக்கு? தமிழ் தேசியவாதி நான் தான் சொல்றேன், என் வாழ்க்கைகளை நாங்கள் 3 வருஷம் நாங்கள் தொலைச்சிருக்கோம், நாங்கள் அதுல தான் இருந்தோம். ஆனால் நான் அதுக்காக உடனே போய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சியில் போய் நானும் தமிழ் உணர்வோடு இருக்கிறேன். என் உணர்வை எனக்கு காட்ட வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு என்னுடைய எல்லா விஷயத்திலும் பாருங்க, அதில் நிச்சயம் மேலோங்கி இருக்கும், தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கும். என் படத்தோட பேர் தமிழரசன், என்னோட படம் தமிழ். நீ நம்ம தமிழ் பற்றாம தமிழ் பற்று, நான் ஆரம்பிச்சு யூடியூப் தமிழ் மீடியா, நான் இது வந்து நான் விளம்பரத்துக்காக பண்ணுறதா இருந்தால் நானும் ஒரு நிச்சயமாக. ஏன்னா உங்களுடைய பாதையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இந்த கேள்வி கிட்ட சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு சில போஸ்டர்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன இன உணர்வு அப்படிங்கிறது இல்லாமல் மத உணர்வு மேலோங்கி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் பொருட்கள் வாங்கணும், இந்து கடைகளை மட்டும்தான் பர்ச்சேஸ், இல்லை நீங்கள் சொல்லலை, அது போல் இந்து ஒரு சில பேர் போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க, அது மீது உங்களுடைய பார்வை தான் என்னென்ன? அதெல்லாம் வந்து என்னென்னா கோவத்தில் செய்வாங்க, இவங்க செய்கிறனால அவங்க செய்வாங்க, அது தவறுன்னு சொல்றதுனா எல்லாருமே அதை என்ன சொல்லுவாங்க. ஒரு வியாபாரம் பண்ணும்போது எல்லாருக்கும் பொதுவடையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தவறுன்னு சொல்ல இவங்க வைக்கக்கூடாது. அது மாதிரி நானும் பல வாட்ஸ்அப்பில் பார்த்து முஸ்லீம் கடைகளில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, கிறிஸ்டியனோட இதில் அனௌன்ஸ் பண்ணுறது, அது அவங்க அந்த திருத்தினா நிச்சயமாக இவங்களை திருத்துவாங்க. அது அவங்க திருத்தாம நான் தான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலுமே நீங்கள் வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் தப்பு, வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் தப்புன்ற மாதிரியே இருக்குது கதை. வெள்ளை சட்டை போட்டிருக்கோம் தப்பு தான், சிகப்பு அது தான், அது மாதிரி எல்லாமே தப்புன்னு சொல்ல வந்துட்டேன். நீங்கள் பேச்சு நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஒன்று சும்மாவே கேட்பேன். அல்லா படம், பிள்ளையார் படம், சரிண்ணா, அப்புறம் கிறிஸ்துவ படம், ஏசுநாதர் படம், இந்த 3 படம் வச்சு ஒரு ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது வந்து எப்பயுமே முஸ்லீம் கடையில் இருந்திருக்கா, கிறிஸ்துவர்களோட கடையில் இருந்திருக்கா, இந்துக்கள் கடையில் இருந்திருக்கா? அதிகமாக கேட்குறீங்க, முதல்ல எங்கே இருக்கும்? பொதுவாக வீடுகள்லையோ கார்கள்லையோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பொதுவாக அது எல்லா இடத்துலையும் இந்த இந்துக்கள் வழிபடுற இடங்களில், மற்ற சாரி அந்த கடைகளில் வேலை செய்கிற இடங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் மற்ற எந்த இடத்துலையும் இருக்காது. அது ஏன் அந்த மனநிலை எல்லாருக்குமே வரல? ஒரே மதம்ன்ற மனநிலை எல்லாருக்கும் வரணும், வியாபாரம்னு வந்துட்டா ஒரே மனநிலை எல்லாருக்கும் வரணும்ல, அது ஏன் வரல? அது யாராச்சும் சொல்கிறோமா? ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்துக்களோட இருக்கிற நிறைய கடைகளில், நிறைய வியாபார ஸ்தலங்களில், நிறைய இடத்துல இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த புகைப்படத்தை இது என்னென்னா எல் மதமும் சம்மதம் அதானே, இதை மற்ற மதத்தினர் வைத்திருக்காங்களா, வச்சு அலோவ் பண்ணியிருக்காங்களா? அல்ல, அவங்க யாராவது வச்சுருந்தாலும் அதை அடுத்த கட்டத்தில் எடுத்துருப்பாங்க, இது நடந்திருக்கு. ஸோ இந்த நிலை என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் கேட்குற இதெல்லாம் மறைஞ்சிரும். சீமான் அவர்கள் வந்து சமயத்தில் ஒரு பேட்டியில் வந்து பேசும்போது,
வாக்குச்சீட்டு கூட தான், வாக்கு எந்திரத்தின் கூட தான் வந்து பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாக்குக்கு எந்திரத்தை பயன்படுத்துறீங்க, மனத்தை எழுவதற்கு மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்காவை எடுத்துக்காட்டு உதாரணம் காட்டுறீங்க, அமெரிக்காவிலேயே இன்னும் வாக்குச்சீட்டு முறை தான் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் மனித மனத்தை ஒரு இந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே முரணா இருக்குங்கிறார் உங்களுடைய கருத்து என்ன சீமான் பார்வையில்? ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இதில் வந்து எல்லாமே ஜெயிச்சாங்க நம்ம எலெக்ஷன் பீகாரில் சொல்லிக்கலாம், பீகாரில். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி சம்மந்தமாக ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல்ல வந்து பணம் கொடுத்து ஓட்டை வாங்கினான்னு வாங்க, ஓகே. அடுத்தது மிஷினில் கோளாறுன்னு வாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன புதிய சித்தாந்தம் இவங்க வச்சுருக்காங்க? எதுவும் வேணாங்கிறாரு சீமான். மிஷின் வேணாம்னா எல்லா கட்சியும் மிஷின் வேணாம்னு சொல்லும்போது இவரும் சொல்ல போகிறாரு. எல்லா கட்சியுமே வந்து மிஷின் வேணான்னு ஒரு ப்ரோடக்ட் எடுப்பாங்க. இப்போது போன எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மெஜாரிட்டியாக திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது. அப்போ ஏன் மிஷின் வேணான்னு நான் சொல்ல வேண்டியதுன்னு? இந்த வெற்றியே செல்லாதுங்க, இந்த நாங்கள் ஜெயித்தது எல்லாமே பொய் தான், இந்த மிஷினே பொய், இந்த மிஷின் எல்லாம் தூக்கிடணும், ஓட்டு சீட்டே வைக்கணும்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருந்தா இது இந்த கேள்வி தர்மமானது. யார் சொல்லியிருக்கணும்ன்றீங்க? எதிர்கட்சிகளை. எதிர்கட்சிகளை. அதே தான் இவர்தும். இவர் இன்னும் அந்த லிஸ்ட்டில் போல. இவர் எல்லாருமே வந்து ஒரு பொதுவாக சொல்கிறார். அதனால் இவரும் வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதை சொல்லணும்னு ஏற்றுக்கலாம். மிஷினில் ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதியில் இவர் ஜெயிச்சார், இல்லை 10 தொகுதியில் ஜெயிச்சார், அதில் ஜெயிச்சுட்டு இவர் இந்த மிஷினே தப்புங்க, நான் மிஷினில் ஓட்டு ஜெயிக்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன், மீண்டும் என் தொகுதியில் வாக்குச்சீட்லேயே வாங்க. இப்போ எதனால் சொல்கிறாருன்னா, மிஷினில் எல்லா விதமான மால் ப்ராக்டிஸும் பண்ணலான்றதை நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் கருத்து மாறுபாடு இருந்துகிட்டே இருக்குது சார். ஒருத்தர் மால் ப்ராக்டிஸ் இருக்குன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேசவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ சொன்ன ஒழுக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் பேச சொல்லுவேன், பேசுகிறத ஏற்றுக்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன் என் தொகுதியில், ஆனால் என் மிஷினை நான் ஒத்துக்கல. முதல்லேருந்து நான் அடுத்த திருப்பி ரீஎலெக்ஷன் வை, எனக்கு ஓட்டு சீட்டில் ரீஎலெக்ஷன் வை, நான் திருப்பி ஜெயிச்சு வரேன்னு ஒருத்தர் வந்து அப்படி ஆர்டர் போட்டு வந்து நின்று ஒரு எம்எல்ஏ நின்னானா, சூப்பரா பார்க்கலவா? ஸோ சீமான் கருத்தில் உண்மை இல்லைங்கிறீங்க? உண்மை இல்லையே. அவர் சார் கிடைக்காத பொருள் எனக்கு இது எப்படி போனேன்னா, அது எப்படி போனேன்னா, பிஎம்டபிள்யூ கார் இருந்தான்னா இல்லைன்னா, அதில் காரில் இதுலன்னா சொல்கிற மாதிரியே இருக்குது. நானும் பிஎம்டபிள்யூ ஏறி உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஎம்டபிள்யூ கார் இப்படி தான் இருக்குன்னு இதை ஒரு நம்ம கருத்து சொன்னோம்னா ஒரு அர்த்தம் இருக்கலாம். அவர் ஜெயிச்சுட்டு அவர் அதை சொல்லலாம், ஜெயிக்காமல் இப்போ நான் கூட தான் சொல்லிடலாம் இது அப்படி இல்லை அப்படி இல்லை. அதான் அதை நான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் நடந்தால் மிஷின் தப்புன்னு சொல்லிடுவாங்க, ஜெயிக்கல பிஜேபி சுத்தமாக வரல அந்த வாட்டி. அப்போது வந்து ஒருத்தரும் வாய் திறந்து மிஷின் தப்பு, பணப்பட்டுவாடா செய்ய, இது வரை எந்த கருத்தையுமே சொல்லலை, சொல்லாமல் அதை அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், இது எல்லாமே மிஷினில் தட்டினாலே தாமரை தான்ப்பா வருது. இதை சொல்லும் போதே கூச்சமாக இல்லையா? ஏன்னா கேட்குறேன், நான் பொதுவாக கேட்குறேன், ஏன்னா எல்லாரும் மக்கள் எல்லாரும் முட்டாளன்னு நினச்சி இவங்களாம் பேசுவாங்களான்னு தெரியல. நான் சீமானம் சொல்லலை, மற்ற எல்லாருமே பொதுவாகவே இது எல்லா எதிர்கட்சியும் பேசுறது, எல்லா எதிர்கட்சியும் திமுக கூட்டணி வாக்கு எந்திரத்திலோடலாம் அந்த சிக்கலும் இல்லை, மக்கள் ஆதரவோட தான் பாஜக சார். நான் என்ன சொல்கிறேன், சிக்கல் இல்லை இல்லைன்னா சார், ஒரு விஷயத்தில் சிக்கல் இருக்குன்னு அதை ப்ரூஃப் பண்ணிட்டு ஜெயித்தவங்க அதை ரிஜெக்ட் பண்ணணும். சார் எனக்கு வாக்கு எந்திரத்தை நீங்கள் அரசாங்கத்தோட கட்டுப்பாடில் கொண்டீங்க, நான் ஜெயித்தேன், என்னுடைய இது இந்த இடத்துல திருப்பி நான் மாற்று எலெக்ஷன் வைக்கணும், எனக்கு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஹானஸ்ட்டாக ஒத்துருப்பான் எல்லாருமே. அதாவது சூப்பரியா கரெக்டாக ஜெயிச்சு ஒருத்தன் ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல வேடா அப்படின்றானே அப்படின்னு நிறுத்திருப்பான் இல்லையா கோரிக்கை? அப்போ அதை விட்டுட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சா மிஷினு தப்பு, ஜெயிக்கலைன்னா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மிஷினை பற்றியே பேச மாட்டோம். நான் சொல்கிறேன், மிஷினை பற்றி பேசு. ஐயோ நாங்கள்லாம் ஜெயிச்சோம், இந்த நான் எங்களை 40 தொகுதியில் நாங்கள் வந்துட்டோம், 38 தொகுதி மேலே வந்துட்டோம், நாங்கள் வந்து ஜெயித்தோம், இது எல்லாமே செல்லாதுங்க, இது மிஷினில் எல்லாம் கோளாறப்பட்ட, ஏன் அங்கே மட்டும் தாமரை விழாத, அந்த வாட்டி மட்டும் அதில் மட்டும்தான் சூரியன் விழுமா? நிச்சயமான பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வழக்கம் போல் உங்களை பதில்கள் அழைச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தின பதில் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அனைவர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.